ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரியாஸ் கிச்சன் ஸ்டூடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ளம்ஸ் வச்சு கேக் செய்ய போகிறோங்க. ஜென்ரலி ப்ளம்ஸ் வந்து ஒரு சில டைம்லலாம் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி கேக் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 125 கிராம் மைதா, 100 கிராம் சர்க்கரை, 80 கிராம் வெண்ணெய், 2 முட்டை, முட்டையோட மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கீங்க, 1 பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் ப்ளம்ஸ் வந்து நான் அரைச்சி வடிகட்டி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து டெக்கரேஷனுக்கு அப்படி கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த பட்டரையும் சர்க்கரையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இந்த வெண்ணெயை வந்து ஒரு ஸ்டாண்ட் மிக்சரில் மாற்றிக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆனோடனே இது கூட வந்து நம்ம 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நார்மல் கிரானுலேட்டட் சுகர் தான், பவுடர் சுகர் இல்லை. இதை வந்து நல்லா க்ரீமியாக நம்ம பீட் பண்ணிக்க போகிறோங்க. சர்க்கரையும் வெண்ணையும் நல்லா ஒன்றா கலங்குற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையோட ஒயிட் யோக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த முட்டையோட வெள்ளைக்குரு நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளஃபியாக வரும். அதனால் ஃபஸ்ட் நம்ம அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லோ ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது பீட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா அந்த ஃபோமியாக வந்ததுக்கப்புறமா நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லோவை ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 எல்லோயோக்கையும் ஒன்றாவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இந்த கேக் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ப்ளம்ஸோட பியூரி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை ஆட் பண்ணக்கப்புறம் பாருங்கள், கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் வந்து ஒரு லைட்டாக ஒரு அந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் பீட் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ எடுத்து வச்சுருக்க 1 பிஞ்ச் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம், கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 125 கிராம் மைதா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் எல்லாமே ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணினா போதும். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸையும் வச்சு செய்யலாம், ஆப்பிள், பியர்ஸ் எல்லாமே வச்சு செய்யலாம், ரொம்ப நல்லா வரும். இப்போ நான் வந்து ஒரு கேக் மோல்டில் கீழே வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை ஆட் பண்ணிவிட்டு மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு கட் பண்ணி வச்சுருந்த ப்ளம்ஸையும் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு, கலரே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக். கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு, நான் உங்களுக்கு அதோடய டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் அந்த ப்ளம்ஸோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த கேக்குக்கு. ஸோ நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.